வணக்கம். ஃபிஷ் பெடிகர் இதை பற்றி வந்து நாம் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த மீன் வந்து நம்ம வந்து கால் வச்சோம்னா கடிக்குமா, இதில் வந்து என்னென்ன வந்து நன்மைகள் வந்து இருக்குது, இது வந்து என்ன வகைகள் மீன், இதை பற்றி நமக்கு வந்து இதில் வந்து என்னென்ன நம்ம வந்து பலன் அடையலாம் இதை இது பண்ணினா, இந்த பெடிகர் பண்ணினா, அதனால் பற்றி இதை வந்து தொடர்ந்து இதில் வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சப்ஸ்கிரைப் செய்தவங்களுக்கு மிக மிக நன்றி. மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது என்ன வகை மீன்கள், இது வந்து நம்மளை வந்து காலை வந்து வச்ச உடனே ஆர்வமாக ஓடி வரும் நம்ம காலை பார்த்த உடனே. இது வந்து இந்த மீன் வந்து காரா ரூபான்ற ஒரு மீன்கள் தான். நம்ம கால்களை பார்த்தோன்னா ஆரம்பம்னு வந்து நம்ம காலெல்லாம் வந்து அப்படியே நம்ம காலில் இருக்கிற அந்த அழுக்கு டெட் செல்லு இது எல்லாமே வந்து இது வந்து கொறிக்க ஆரம்பித்து அது வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். இந்த மீன் வந்து இது நிறைய வந்து ஓவர் ஃபுட்டு அப்படின்றதுனால வந்து இது வந்து அன்னைக்கு ஒரு நாள் தான் இது ஆயிலு, அதுக்கப்புறம் அது அன்றைக்கி நைட்டே அது வந்து செத்துடும். அதனால் வந்து அவங்க வந்து டெய்லி வந்து இந்த மீன்களை வந்து அவங்க வந்து மாற்றுவாங்க. இன்றைக்கி ஒரு நாள் மீன் போட்டாங்கன்னா, அந்த தண்ணியில் போட்டாங்கன்னா அது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் அது உயிர் வாழும், மறுநாள் கிடையாது அது. அதுக்கப்புறம் புது மீன் தான் மறுநாள் வந்து அவங்க வந்து போடுவாங்க. இந்த மீன் வந்து கடித்தா வலிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இந்த மீனை வந்து நம்ம காலில் இருக்கிற அந்த டெட் செல்லை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு, இல்லைன்னா லேசாக கூசும். அவங்க கால் வந்து நல்லா இருந்தது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா வந்து லேசாக கூச தான் செய்யும். மற்றபடி டெட் செல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கூசவே கூசாது, எந்த ஒரு இதுவுமே தெரியாது, எந்த உணர்வுமே தெரியாது அது காலில் கடிக்கிறது. அதனால் இளம் வயது வந்து நம்ம காலில் கூசுது அதனால் நம்மளால் வைக்க முடியலையே அப்படிலாம் நம்ம வந்து பார்க்க வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக கூசினாலும் நீங்கள் வந்து இருந்து உங்கள் கால்களை வந்து ரொம்ப அழகாக முழுமுழுன்னு அந்த கால் வந்து ஆக்கிடும். அது உங்கள் காலு வந்து நல்லா வெள்ளை வெள்ளைன்னு அழுக்கெல்லாம் போய் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பெடிகர் வந்து பண்ணோம்னா என்னென்னலாம் பண்ணலான்னு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து இதில் வந்து நம்ம வந்து இது காலில் இருக்கிற அந்த அழுக்கு எடுக்கிறதுனால நம்ம உடம்புல வந்து ரத்த ஓட்டம் வந்து தூண்டப்பட்டு நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஆர்கன்ஸை எல்லாமே வந்து சீராக்கி பிளட் சர்க்குலேஷனை வந்து உண்டு பண்ணுது. அது அப்படியே ஆக்சிஜனை நமக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக ஏற்றி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து போக்குது. நம்ம காலில் இருக்கிற அந்த நரம்பு புள்ளி அது வந்து ஒரு அக்யூப்ரெச்சர் சிகிச்சை மாதிரி தான் அது வந்து. இது வந்து மூளையில் இருக்கிற அந்த நரம்புகள் வந்து தூண்டப்பட்டு நம்ம மனசு வந்து அமைதியாகி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து போக்க செய்யுது. இது செய்கிறதால ஸ்ட்ரெஸ் போகுது, அதுவும் வந்து அதோடு வந்து நம்ம காலும் வந்து அழகாகுது. அது இல்லாமல் வந்து இதில் இருக்கிற அந்த பாக்டீரியா அந்த இதெல்லாம் எடுத்ததுனால வந்து நம்ம கால் வலி ரொம்ப, எல்லோரும் வந்து நிறையா பேர் வந்து கால் வலிக்குது வலிக்குதுன்னு வாங்க, நடந்தாலே கொஞ்ச தூரம் நடந்தாலே அந்த கால் வலி வந்து அந்த சோர்வெல்லாம் போக்கி கால் வந்து அப்படியே வெயிட்லெஸ்ஸாக ஆகிக்கணும். இதை வந்து அதோடு வந்து நம்ம அந்த பாதை வெடிப்பு இந்த குதிக்கால் வலி இது எல்லாமே வந்து போக்கும். இந்த மீன்களை வந்து எத்தனை பேர் வந்து எவ்வளோ பேர் வந்து கால் வைக்கிறாங்க, இது வந்து இந்த ஒரே தண்ணி தான் இருக்குது இதனால் வந்து நமக்கு வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஏற்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ரீசைக்கிளிங்னு இது வச்சுருப்பாங்க, அவங்க அந்த மிஷின் வச்சுருப்பாங்க. அது இருந்ததுன்னா வேணால் நீங்கள் வந்து பம்பு இருக்குது, பம்பு ரீசைக்கிளிங் பம்பு இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து இந்த இதில் வந்து பண்ணுங்கள். எதுவுமே இல்லாமல் சில இடங்களில் வந்து வெறும் கிளாஸ் ஒரு பாக்ஸில் வந்து மீன் போட்டு அவங்க வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்த வேண்டாம். ரீசைக்ளிங் பம்ப் இருந்தால் மட்டும் இதை வந்து நீங்கள் பெடிகர் பண்ணுங்கள். ஆக நம்ம காலை வந்து ரொம்ப அழகாக இருக்குது அதனால் நம்ம அடிக்கடி செஞ்சுக்கலாம், வாரம் வாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்க முடியாது. இது ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு ஒரு முறை வந்து செஞ்சிங்கனாலே போதும். இது நம்ம கால் வலி, மூட்டு வலி, பாதை வலி, முட்டி வலி எல்லாமே இது வந்து போய்க்கிடும். இது அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு மேலே, 3 இல்லைன்னா 4 மந்த்ஸ் அதுக்குள்ளார வந்து நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க, அடிக்கடி போய் செய்யாதீங்க. என்ன வீடியோஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். வணக்கம்.